வாகர்த்தாவ சம்பருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத்பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சோ வந்து நம்ம ரகுவம்சத்தினுடைய அஞ்சாவது சர்க்கம் போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் பக்தி பிரதிட்சேஷு குலோச்சிதாத்தே பூர்வான் மகாபாக தயா அதிசேஷே வதீத கால்துவம் துவாம் அர்த்திபாவாத் ஈதிமே விஷாத இதோட நிறுத்தினோம் இப்போ அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேனா அகிலாஜி ஆ படிக்க Hmm. तत अन्यतः तावत् अनन्य कार्यः गुरुवर्थं आहर्तुं अहम् यतिष्ये hmm. स्वस्ति अस्तु ते निर्गलितां भुगर्भं शरदघनं न अर्दति चातकः अपि ஆஹ் சோ வந்து இப்போ என்ன கான்டெக்ட் அப்படின்னா இங்க வந்தாச்சு கௌச்ச முனிவர் வந்துட்டார் அந்த வரதன் சிஷியனான கௌச்சன் ரகு கிட்ட வந்து யாச்சகத்துக்கு வரார் பூர்வகதை தான் நமக்கு தெரியும் அவர் வந்து அந்த இந்த ராஜசூக யாகமும் இது ஒண்ணு அதுல பண்ணி அதுல வந்து அத்தனை இதையும் தானம் பண்ணிட்டார் அவர்கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரிஞ்சு கொடுத்தோம் சோ அதனால இவ வந்து இப்போ இந்த பத்தாவது ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா தத் அந்நியத தாவது அனநக காரியக குருவர்த்தம் ஆகர்த்தம் அகம் எதிஷே ஸ்வஸ்தியஸ்து தே நிர்கலித்த அம்பு கர்ப்பம் கணம் கோரி அதாவது என்ன அப்படின்னா சரி இப்ப வந்து உங்ககிட்ட வந்து எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு கொடுத்து சோ வந்து ந அனநிய காரியோ அகம் அப்படின்னா குருவுக்கு தட்சிணா கொடுக்கறத தவிர வேற எந்த வேலையிலையும் ஈடுபடுத்த முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன் ஐ சம்ஹ் வாண்ட் டு கிவ் ஹிம் தி குரு தட்சிணா சோ அதனால என்ன அனன்ய காரிய அகம் குருவர்த்தம் அந்தாக ஆகர்த்தும் எதிஷே வேற ஒரு இடத்துல இருந்து நான் வந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு லெட் மீ மேக் Guru தட்சிணா சம் ஒன் எல்ஸ் வேணா வந்து இங்க வந்து உங்ககிட்ட இல்லன்னு தெரிஞ்சுடுத்தும் பார்த்தவனே தெரிஞ்சுடுத்தும் இந்த மாதிரி உங்களுடைய ஸ்தித்தி எனக்கு புரிஞ்சுடு தே ஸ்வஸ்தி பவது உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் அதாவது ஒரு இந்த ஸ்வஸ்தி பவத்துங்கிறது ஒண்ணு ராஜாக்கு வாழ்த்துறாருங்கிறது ஒண்ணு வந்து அவர் வந்து இப்ப குரு குரு தட்சணை கோசரம் இங்க இல்ல அப்படிங்கறதுனால வேற இடத்துக்கு போறாரு அதனாலேயே ஸ்வஸ்திங்கிறது மங்களவாச்சகம் சோ அந்த மங்கள வச்சனத்தை சொல்லிட்டு சாதகஹாபி நிர்கல் கர்ப்பம் அம்புகர்பம் ந அர்த்ததி சோ வந்து ஒரு சாதக பட்சியும் என்ன அப்படின்னா சரத்கால மேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வருஷா காலத்துல மேகம் வந்து அப்படியே ஜலத்தோட ரொம்பி இருக்கும் சரத்காலத்துல வந்து அந்த மேகத்துல வந்து கனம்ங்கிறது மேகம் சோ அந்த நிர்க நிர்கலித அம்புகர்பம் சரத்கணம் அதாவது எல்லா எல்லா மழையும் நிர்கலிதம் அதாவது வெளியில வந்துருத்தும் ஆஹ் உம் சோ எல்லா ஜலமும் வந்து வெள்ள வந்துட்டும் அந்த கர்ப்பங்கிறது குக்ஷி அதோட இருக்கின்ற சரத்கணமானது சரத்கணத்தை சாத்தக அப்பி நர்ததி சாத்தக பக்ஷியும் கூட கிட்ட போய் யாச்சிக்கிறது இல்லை இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் சரியா சோ அன்வயம் பார்த்தேன்னா தத்து தாவது அஹம் அனன்ய காரிய குருவர்த்தம் அந்யத ஆகர்த்தும் யதிஷ்யே தே ஸ்வஸ்தி அஸ்து ஜாதக அப்படி நிர்கலித அம்புகர்பம் கணம் ந அர்த்ததி சோ அந்த என்ன தத்து தாவது சோ இந்த மாதிரி இங்க ஆ இந்த மாதிரி இங்க சிச்சுவேஷன் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அகம் இந்த வரதந்து சிஷ்யனான நான் அனன்ய காரிய வேற ஒரு காரியத்திலையும் ஈடுபடுத்த படுத்தி கொள்ளாத ஒரு நிலைமையில் இருக்கின்ற அப்படின்னா எனக்கு இப்ப வந்து பிரதம காரியம் என்ன அப்படின்னா குருவுக்கு வந்து தட்சிணை கொடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேலை சோ வந்து வேற ஒரு காரியத்தில் ஈடுபடாத நான் சோ அனன்ய காரியங்கிறது அகம்கு போகுது இட் கம்ஸ் அஸ் அன் அப்ஜெக்டிவ் வர் கௌ்ச்சக குருவர்த்தம் குருவுக்கோசுரம் அந்நிய வேறு ஒரு இடத்திலிருந்து ஆகர்த்தும் எதிஷே நான் வந்து ஆகர்த்தும் அப்படின்னா அந்த தட்சிணைய எடுத்துக்கிறதுக்கு எதிஷே பிரயத்னம் கரோமி கரெக்ட் கரிஷியாமி அப்படின்னு நடத்தோம் டே வஸ்தி அஸ்து ஆனா உங்களுக்கு வந்து வந்து இப்ப வந்து இஸ் நாட் லைக் துர்வாசர் மாதிரி இல்ல இல்லையா உனக்கு சாபம் கொடுக்கறேங்கிறது இல்ல டே வஸ்தி வஸ்து நீ யூ ஹாவ் மேட் அன் எஃபர்ட் ஃப்ரம் யுவர் சைடு நீ பட் வந்து உனக்கு வந்து நான் வரத்துக்கு ஐ ஹாவ் கம் இன் த ராங் டைம் தான் முன்னாடி சொல்றேன் நான் வந்த டைம் சரியில்லை நான் எல்லாம் கொடுத்தப்பறம் ஒண்ணுமே இல்லாத ஒரு ராஜா கிட்ட இப்ப நான் வந்து யாச்சகத்துக்கு வந்தா ராஜா தான் என்ன பண்ணுவார் அப்படிங்கறதுனால ராஜா மேல ஒரு கோபமும் இல்லாம தேஸ் வஸ்தி அஸ்து உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாதகஹாபி ஹாபி ஜாத்தக பட்சிகள் எப்படி அப்படின்னா அவைகளால இட் இஸ் அட்ஸ் அ பைட்டிக் இது என்ன அப்படின்னா அவைகளுக்கு இங்க வந்து ஏதோ ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும் சோ அவைகளால என்ன அப்படின்னா டைரக்டா வந்து தண்ணி வந்து பருக முடியாது ஒரு குளத்துல இருந்தோ ஒரு பாத்திரத்துல இருந்தோ அவைகளால தண்ணி கொடுக்க முடியாது சோ அவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா எப்ப மழை காலம்னு மழை காலம் எப்ப வரும்னு காத்துருக்குமா சோ அவைகள் வாய திறந்துருக்கும் சோ நேர அந்த ஜலமானது மழை ஜலமானது தொண்டை குல போயிடும் சோ அதனால சாத்தக அபி அப்படி சாத்தக அபி அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா சாத்தக பட்சிகள் கூட அப்படின்னா மழைய தவிர வேற எதுல இருந்தும் அதால ஜலம் முடிக்க முடியாது ஒண்ணு அப்படிப்பட்ட அதாவது ஜலத்துக்கு வழியே இல்லாத ஜாதக பட்சிகள் கூட நிர்கலித அம்புகர்பம் சரத்கணம்னு அர்த்த அம்புவே இல்லாத அந்த சரத்மேகத்தை அண்டுவதில்லை அப்படின்னா சரத்மேகத்தை அண்டுவதில்லைன்னா சரத்காலத்து மர மேகத்துலதான் ஜலம் இருக்காதே அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கும் நிர்கலித அம்புகர்பம்னு சொல்லும்பொழுது இருந்து கம்ப்ளீட்டா ஜலம் வெள்ள வந்துட்டா கூட அதுல வந்து ஜலசேஷம் கொஞ்சமான இருக்க வாய்ப்பு இருக்கலாம் சப்போஸ் வருஷா காலமான சரத் திருத்து வரும் பொழுது உங்களுக்கு வந்து இது வரலாம் மழை ஏதாவது ஒரு கொஞ்சம் சொட்டு ஜலம் வரலாம் அந்த சொட்டு ஜலம் இந்த ஜாதக பக்ஷிகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படி இருந்த பொழுதிலும் கூட சாத்தக அபி அபிப்பேற்பட்ட சாத்தக பட்சிகள் கூட சரத்கணம் அர்த்ததி அந்த சரத்கணத்துக்கிட்ட போய் அர்த்ததி அர்த்த யாச்சனை சோ அது கிட்ட போய் வந்து யாச்சிக்கிறது இல்ல நாங்கள்லாம் மு எங்களை மாதிரி ரிஷி முனிவர்கள்லாம் என்ன அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து மதுகராகிவேன் அந்த ஸ்லோகத்துல குடுக்கல நாங்களாம் வந்து மதுகரங்கள் போல பீஸ் அஹ் இது தண்டுகள் போல வண்டுகள் வந்து எந்த பூல வந்து தேன் கிடைக்குமோ அந்த பூல போய் தானா உட்காந்துக்கும் அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ரிஷி முனிகள் எப்படி அப்படின்னா வண்டுகள் போல எங்கெந்த தேன் கிடைக்குமோ நாங்க போய் அந்த பூல உட்காந்து எடுத்துப்போம் அது எப்படி அப்படின்னா ரிஷி முனிவர்கள் எந்தெந்த ராஜா கிட்ட என்னென்ன கிடைக்குமோ அவ கிட்ட போய் அதை வந்து எடுத்துப்பா சோ வந்து இப்ப நீ இல்லை அப்படின்னா யூ ஆர் த சூட்டபிள் பர்சன் நீங்க வந்தேன் பட் என்னுடைய அதிர்ஷ்டவசம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட எனக்கு கிடைக்கல சோ என்ன அப்படின்னா நான் வந்து வேற யாரா கிட்ட பிரயத்தனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அங்க இருந்து கிளம்புற சோ தன்யதா தது தாவது அகம் அனந காரிய வேற எந்த காடு காரியத்திலையும் ஈடுபடாத அகம் குருவர்த்தம் குருவினுடைய காரியத்துக்கோசரம் அந்நதா ஆகர்த்தும் வேற ஒரு ராஜா கிட்ட இருந்தோ வேற ஒரு இடத்துல இருந்து அஹ் எடுத்துக்கிறதுக்கு அவர் போய் யாச்சகம் கேட்கறதுக்கு எதிஷே அகம் பிரயத்னம் கரிசியாமி சரியா தேஸ்வஸ்தி அஸ்து அதனால உனக்கு நான் ஒரு பாதகமும் ஒரு உபதிரவமும் பண்ணல உனக்கு நன்மை உண்டாகட்டும் சோ அந்த உண்டாகட்டும்ங்கிறது ஒண்ணு ராஜாவை வாழ்த்துறது இன்னொன்னு என்ன அப்படின்னா தான் வந்து குரு காரியத்துக்கோசரம் போறோம் அந்த காரியம் வந்து சிறப்பா நடக்கணும்ங்கிறதுக்கோசரம் ஒரு ஸ்வஸ்தி வச்சனும் சரியா ஜாதக அபி நிர்கலித அம்புகர்பம் சரத்கனம் நான் அர்த்ததி சோ சாட்சாத் இந்த ஜாதக பட்சிகளுக்கே அந்த மாதிரி இல்ல அப்படின்னா தண்ணி வந்து அதுங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவை அவைகளால பூமியில இருக்கிற ஜலத்தை குடிக்க முடியாதுங்கிற இருக்கிற சாதக பட்சிகளே அந்த சரத்கணத்துக்கிட்ட போய் நான் அர்த்ததி நான் வந்து சாதக பட்சிகள் போல இல்ல நாங்க நாங்கெல்லாம் வந்து மதுகராக இவ சோ நாங்க வந்து என்ன எங்களுக்கு வந்து இந்த பூ இல்லைன்னா அடுத்த பூ அடுத்த பூ இல்லைன்னா அடுத்த பூ சோ ஒன்ன விட்டா வேற ஒரு ராஜா கிட்ட நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ற புரியுறதா அஹ் அண்ட் அதே சமயத்துல வேற ஒரு ராஜா கிட்ட போய் எந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா இருப்போங்கிறதும் தெரியாது தெரியாதுக்கா சோ சொல்லிடுவாங்க அஹம் அனன்ய காரிய சொல்லுங்கோ அனன்ய காரிய வந்து ந அந்நா காரிய அச அனன்யாரிய அது வந்து இட்ஸ் அ அனன்ய காரியோ அண்ட் அனன்ய காரியஹ யதிஷேங்கிறதுனால ஒரு கிரியா விசேஷணம் போலவும் வருது ஓகே குருவர்த்தம் குரவே அர்த்தம் தம் அர்த்தம் அந்நியா தசில் பஞ்சமியா ஆமா ஓகே

உக்வா பிரதியாத்து காமம் சிஷ்யம் நிருபதிர் நிருபதி குரவே பிரதேயம் கியத் தம் சோ வந்து வந்து அவர் நான் வேற இடத்துக்கு போறேன்னு கிளம்பிடுறார் கூறிவிட்டு பிரதி து காமம் அப்படின்னா யாது காமம் அப்படின்னாலே களம்புறதுன்னு அர்த்தம் போகிறதுக்கு ஆசைப்படுறது பிரதி யாது காமம் அங்கேந்து வந்து அந்த இடத்துல இஸ் கோயிங் ஃப்ரம் கோயிங் அவை அங்கேருந்து கிளம்பணும்னு ஆசைப்படுற அந்த சிஷ்யம் அந்த வரதந்து சிஷ்யமான அந்த கௌத்ஸம் அவரை மகர்ஷி மகர்ஷேக சிஷ்யம் மகர்ஷியினுடைய சிஷ்யரை அந்த ராஜாவானவர் தடுத்தார் தடுத்துட்டு என்ன பண்றார் அப்படின்னா ஹே வித்வன் உங்களுக்கு வந்து என்ன வேணும் குரவே கிம் வஸ்து பிரதேயம் குருவுக்கு நீங்க என்ன மாதிரியான வஸ்து வந்து கொடுக்கப்பட வேண்டும் அதனுடைய பரிமாணம் என்ன அளவு என்ன வாட் இஸ் வாட் இஸ் அ குரு தட்சிணா யோ பிளான் என்ன கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்கோ அப்படிங்கறத அவர் விதித்தம் அன்பயுக்தா இவ்வாறாக அந்த வரதந்து சிஷியர் கிட்ட இந்த ராஜாவானவன் புரோக்தான்

கியத்வா இத்தி தம் அன்மயுந்த சோ வந்து ஏதாவது இவ்வாறாக கூறிவிட்டு சோ இவ்வாறாக கூறிவிட்ட பிறகு கூறிவிட்ட பிறகு பிரதி யாது காமம் அங்கே கிளம்பணும்னு ஆசைப்படுற சரியா அந்த அங்கே கிளம்பணும்னு ஆசைப்படுற அந்த மகர்ஷேகே சிஷ்யம் மகர்ஷியான அந்த வரதந்தூவினுடைய சிஷ்யரை பார்த்து சிஷ்யரை நிஷித்திய அப்படின்னா தடுத்து விட்டு அவரை வந்து போ போக வேண்டாம் அப்படின்னு நிறுத்திவிட்டு திருபதி ராஜாவான இந்த ரகு ஹே என்ன சொல்றான் அப்படின்னா ஹே வித்வன் ஹே வித்வானே துவையா குரவே கிம் வஸ்து பிரதேயம் உங்களால் குருவிற்கு எந்த ஒரு வஸ்துவானது கொடுக்கப்பட வேண்டும் கியத்வா அதனுடைய பரிமாணம் என்ன அளவு என்ன இது தம் அன்வயித்த அவரை பார்த்து இவ்வாறாக அவர் கேட்டார் இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் புரியுறதா இங்க இங்க வந்து நிஷேதேன நிஷேதேன அருணகிரிநாதர் பரிமாண ஸ்வரூபா பிரகோஹோ தன் மனோரத சம்பா சம்பாதன அபிப்பிராயியதே சோ வந்து இங்க வந்து நிஷேதத்தினால நிஷித்திய போறவரை தடு தடுத்தர் தடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் கொடுக்க வேண்டாங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அப்படியே போகட்டும்னு விட்டுருக்கலாம் பிரதே தேயஸ்வரூப பரிமாண பிரச்சனை என்ன என்ன கொடுக்கணும் அதனுடைய அளவு என்ன அந்த கேள்வியாலையும் இந்த ரெண்டுத்தினாலையும் ஒன்னு நிஷேத என்ன கொடுக்கணும்ங்கிற ஒரு கேள்வினாலையும் ரகோகோ தன் மனோரத சம்பாதன அபிப்பிராய துணியதே ரகுவினுடைய அந்த அவர் விருப்ப எந்த விருப்பப்பட்டு அங்க வந்தாரோ அந்த விருப்பத்தை பூர்த்தி பண்ணணும்ங்கிற எண்ணமானது ரகுக்கு இருந்ததுங்கிறது இதனால தெரியறது மேலும் என்ன அப்படின்னா கேட்கும் போதே உனக்கு சொர்ணம் வேண்டுமா உனக்கு வந்து மாடுகள் பசுக்கள் வேணுமா இல்லைன்னா உனக்கு ஏதா தானியங்கள் வேணுமான்னு ஹி எஸ் நாட் கிவன் இம் ஆப்ஷன் ஏன் அப்படின்னா கவனத்துவரையா வச்சனசிய மிதாட்சரத்துவம் இது அவசியம் அவரு வேகமா போயிட்டு இருக்கார் போறவாளை முதல்ல நிறுத்துறதுதான் வேலை அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து என்ன ஆப்ஷன்ங்கிறத கேட்கணும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒன்னு கேட்டுட்டு போறார் அப்படின்னா உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா நம்ம டக்குன்னு கேட்க மாட்டோம் ஒரு செகண்ட் இருங்கன்னா நான் வந்து பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ வந்து அந்த இருந் இரு அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோமே வழியா அது ஏன் அப்படின்னா கவனத்துறையா வச்சனசிய மிதாட்சரத்துவம் இத்தி அவசியம் நிஷித்திய அப்படின்னா கவனாத்து நிவாரிய ரத்ன சுவர்ண பிருத்திவியாதிஷு மத்தியே கிம் தேயம் கிம் பிரமாணம் ச சது இத்தி தம் அன்பயுக்திருஷ்டவான் அவரை கேட்டான் சரியா சோ வந்து இந்த மாதிரி ரத்ன சுவர்ண பிருத்திவியாதிஷு ரத்தனங்கள் வேணுமா சுவர்ணங்கள் அப்படின்னா கோல்டு பிரித்தி பிரித்திவியாதிஷு அப்படின்னா பூமிகள் பூமி வேணுமா இதுக்கு நடுவில் கிம் தேயம் என்ன கொடுக்கணும் கிம் பிரமாணம் சத்த என்ன அளவு வாட் இஸ் என்ன வெயிட்டேஜ்ல நீங்க குருதக்ஷினா கொடுக்க போறேள் அப்படிங்கிறத அவர்கிட்ட பிருஷ்டமா தம் அன்பயுங்த அப்படின்னா அவனை அவரை கேட்டான் புரியுறதா சரியா இருக்கா ஒரு தடவை கிராமர் மாத்திரம் சொல்லிட்டு வந்துருங்கோ நிஷித்தியாக்க சொல்லிடுங்கோ

ततो यतावत् विहिताध्वराय तस्मै विवर्जिताय वर्णाश्रमाणां गुरवे स वर्णी विचक्षणः प्रस्तुतमाचचक्षे आच आच प्रस्तुतम् आचचक्षे प्रस्तुतम् आचचक्षे सो so, तथा यथावत् विहिताध्वराय तस्मै विवर्जिताय वर्णाश्रमाणां गुरवे सः वर्णी विचक्षणः प्रस्तुतम् आचचक्षे सो वन्दे इप वर्टर् निषिध्य पृष्टवान् उन्नडि श्लोकतः நிறுத்தினவர் என்ன சொல்றார் அப்படின்னா அந்த ராஜாக்கு எந்த விதத்துலயும் குறைச்சவர் இல்ல இந்த கௌசர் ஏன்னா அத்தனையும் தன்னுடைய குரு கிட்ட கத்துண்டு விச்சக்ஷனகா தான் காளிதாசன் போடுற அப்ஜெக்டிவ் சக வர்ணி விச்சக்ஷகா வர்ணி வர்ணினாலே வர்ணங்களுக்குள்ள வர்ணம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து காஸ்ட் நடத்தும் இல்லையா சோ வர்ணி அப்படின்னா யாருனுடைய வர்ணத்தினால யாரு வந்து ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஒரு காஸ்டுங்கிறது யாருக்கு வந்து ஒரு வசதியான ஸ்டேட்டஸ்ல வைக்கப்படுறதோ அவரை வர்ணின்னு சொல்றான் சரியா சோ இதுல வர சதுர்த்தி விபத்தில வருது நாலாவது விபத்தில வருது எல்லாமே வந்து ராஜா அப்ஜெக்டிவ் சக வர்ணி விச்சக்ஷணகா இது மூணு வந்து கௌசருக்கு அப்ஜெக்டிவ் இப்படி இப்படி பிரிஞ்சு நிட்டா சரியா இருக்கும் சோ வந்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா யாகங்களை யாகங்கள் என்ன அதை எதுகோசரம் பண்றோம் அப்படின்னு அறிஞ்சவர் அடி அறி அறிஞ்சவராகும் விவர்ஜித்தாய ஸ்மயம்னா ஒரு விதமான ஒரு கோபம் அதனால வர ஒரு ஆவேசம் அதெல்லாம் இல்லாதவராகவும் வர்ணாசிரமனாம் குறவே மத்தங்கள் மத்த வர்ண ஆசிரம மற்ற ஆசிரமங்கள் இருக்கு பாருங்க அதாவது பிரம்மச்சாரி கிரகஸ்தன் உங்களுக்கு வானப்பிரஸ்தன் கடைசியில வந்து சன்னியாசி இந்த நாலு பேருக்கும் குரவே அப்படின்னா இவன் நாலு பேரும் யாரு ஆசிரியனம் பண்ணிட்டு இருக்கானா ராஜாவதான் சோ அந்த வர்ணாசிரமனம் குரவேங்கிறது அந்த ராஜாக்கு அப்ஜெக்டிவ் அப்படி இருக்கிற தஸ்மையை அவர்கிட்ட பிரஸ்துதம் ஆஜசக்ஷே இவர் வந்து கதனம் என்ன சொல்லணுமோ அத ஆரம்பிச்சார் யார் இவர் அப்படின்னா சக விச்சனகா வர்ணி சோ அந்த சக கௌச்சக விச்சக்ஷணகா அப்படின்னாலே புத்திசாலி வர்ணி அப்படின்னா வர்ணத்தினால யாரு வந்து ஒரு உத்கிருஷ்டமான ஒரு பதவியில இருக்காடோ அந்த பிராமணனால அந்த கௌச்சகம் சரியா இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அன்மயம் யதாவது தத்தாவது விஹிதாத்வராயேஷ விவர்ஜிதாய வர்ணாசிரமாணம் குரவே தஸ்மணி சக பிரஸ்து ஆச்சக்ஷே தத்த பிறகு எதாவது எதாவதுனா யதாக்கிரமம் நடத்தம் எப்படி பண்ணணுமோ அப்படி சரியா அப்படி விஷயங்களை அறிந்த எதாவது அப்படின்னா ஓகே அத்வராய எல்லாத்துக்கும் இந்த சேர்த்துக்கலாம் எதாவது விஹித்த அத்வராய எதாவது அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸோ அந்த விஹிதம்னா அறிந்து கொள்ளப்பட்ட அத்வரகா அப்படின்னா யாகம் சரியா யக்ஞாய சமயக் விஹித யக்ஞாய நன்றாக அறியப்பட்ட யாகங்கள் யாராலேயோ அவர் அவர் அவர அவருக்கு அவரை குறித்து ஸ்மய ஆவேச விவர்ஜிதாய ஸ்மயசிய அப்படின்னா கர்வசிய கர்வத்தினுடைய ஒரு ஆவேசேன ஆவேசம்னா பிராப்தியா அந்த கர்வம் அடையிறதுனால அப்புறம் அதை அடையிறதுனால வ ஒரு ஒரு ஆவேசேன கர்வேன ஒரு ஆவேசம் அது விவர்ஜிதாய அப்படின்னா வி வியுக்தாய அது இல்லாமல் இருக்கிறது வர்ஜிதா அப்படின்னாலே தத் வர்ஜிதா அது இல்லாமல் இருக்கான்னு நடத்தோம் விவர்ஜிதாய அப்படின்னா அர்த்தம் டோட்டலி அவுட் ஆஃப் இட் வர்ணாசிரமாம் குரவே மீதி இருக்கிற அஹ் பிராமணாதி வர்ண சதுஷ்டயசிய சோ பிரம்மச்சரியாதி ஆசிரம ஆசிரம சதுஷ்டயசிய ரெண்டுமே எடுத்துக்கலாம் பிராமணன் கஷத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் அப்படிங்கிற நாலு ஜாதி விசேஷம் இன்னொன்னு என்ன ஆசிரமங்கள் என்ன அப்படின்னா பிரமச்சரியம் கிரகஸ்தன் வான பிரஸ்தம் இந்த மூணு ஆசிரமனாம் குரவே அப்படின்னா குருன்னு இல்ல ரஷகாயம் குருன்னா அப்பான்னு அர்த்தம் இருக்கு குருனா குருன்னு அர்த்தம் குரவேங்கிறது ராஜாக்கு போறது அதனால ரக்ஷ ரக்ஷகாய அந்த ரக்ஷகனுக்கு ரக்ஷகாய தஸ்மை குரவே தஸ்மை அவனை குறித்து சக சோ அந்த புத்திசாலியான சக வர்ணி பிரஸ்துதம் ஆச்ச சக்ஷே பேசு கதனத்தை பிரஸ்துதம் அப்படின்னா கதனம்னு நடத்தும் அதை பேச ஆரம்பித்தார் பிரஸ்துத கதனே அவசியம் விச்சக்ஷனாக பண்டிதா ஏன் விச்சக்ஷணு போட்டார் அப்படின்னா அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரிள்ளியோடு கொடுத்துருக்கார் நீ வந்து எல்லாத்தையும் அறிந்தவனப்பா அஹ் விகிதாத்வராய ஸ்மயாவேஷ விவர்ஜிதாய வர்ணாசிரமானாம் குரவே உனக்கு அவர்கிட்ட அப்படிப்பட்ட அந்த ராஜா கிட்ட சகவர்ணி விசக்னா பிரஸ்து சரியா இருக்கா உங்களுக்கு வந்து வர்ணா ஸ்துதி அசிய அஸ்தி வர்ணி விஹிதாத்வராய அப்படிங்கிறது ஏன அத்வர ஏனசஸ்மை ஸ்மயாவேஷ விவர்ஜிதாயங்கிறது ஸ்மயசிய ஆவேசாவேஷ் கர்வத்தினால ஒரு ஆவேசம் ஆவேஷேன விவர்ஜிதா அப்படிப்பட்ட ஆவேஷ் ஆவேசம் இல்லாமல் இருப்பவன் தஸ்மை ஆவேசாய அப்புறம் வந்து உங்களுக்கு வேற என்ன இருக்கு பலதான் வித்தனக வர்ணி பிரஸ்துதம் கதனம் ஆஜ சக்ஷேங்கிறது ஆ சக்ஷங்கிறது தாத்து லிட்டு லகாரம் பிரதம புருஷா ஏகவச்சன் சரியா இருக்கா ततो यथावत् विहिताद्भुराय तस्मै स्मयावेशविवर्जिताय वर्णाश्रमाणां गुरवे सः वर्णी विचक्षणः प्रस्तुतम् आचचक्षे आश्लोकं पठिकिरणा <coughs> <आ, coughs> समाप्तविद्येन मया महर्षिः विज्ञापितः अभूत् गुरुदक्षिणायै समे चिराय अस्खलितोपचारां तां भक्तिमेव अगणयत् पुरस्तात् உம் சமாப்த வித்தியேன மயா சோ இப்ப வந்து இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன ஆச்சுங்கிறத சமாப்த வித்தியேன மயா மகர்ஷி விஜ்ஞாபித அபூத்து குரு தட்சிணாயை சமய சிராய அஸ்கலித உபசாராம் தாம் பக்திமேவ அகனையது புரஸ்தாது சோ வந்து குரு நல்லா எல்லாத்தையும் கத்து நுட்டார் குரு கிட்ட கத்து குரு தக்ஷிணா கொடுக்கணும்னு போய் கேட்கிறார் பட் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பலகாலமாக ஒரு பக்தி பாவத்தோட நீ இருக்க பாரு அதுல இருந்து ஒரு ஸ்கலனம் உனக்கு கிடையாது ஸ்கலனம்னா ஒரு தடுமாற்றம் ஒரு ஒரு தடுமாறி போறது அந்த அனுவிருத்தி அதனுடைய ஒரு நீ அந்த பக்தி தான் வந்து முன்னாடி இருக்க வரைய அந்த பக்தியே போரும் எனக்கு குரு தட்சிண ரூபமாக அதை வந்து புரஸ்தாத்து கணையத்து புரஸ்தாத்து அப்படின்னா அக்ரதகா கணையாது கணைய அகணையத்து ரொம்ப அதை வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஒரு ப்ரயாரிட்டி கொடுத்து இதுவே எனக்கு போறோம் அப்படின்னு அவர் சொன்னார் இதோட சொல்லி முடிக்கிறார் சோ சமாப்த வித்யேன மயா வந்து இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் சமாப்த வித்தியேன மயா மகர்ஷி குருதட்சிணாயை விஜாபிதா அபூது சமாப்த வித்யேன சம் அதாவது சமாப்த வித்யானா சமாப்தா வித்யான்னு சொல்லக்கூடாது வித்யாங்கிறது என்னைக்குமே சமாப்தா இல்ல இல்லையா பிஎஸ்டி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது சமாப்தா வித்யாவா சமஸ்கிருதத்துல மாத்திரம் இல்ல எனி ஃபீல்டு ஒரு பெரிய டாக்டர் கிட்ட போனாலும் இஸ் அ கண்டியூஸ் லேர்னிங் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு வக்கீல் கிட்ட போனாலும் இட் இஸ் எவ்ரி கேஸ் இஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறா சோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சமாப்த வித்யாங்கிறது வந்து என்ன சமயத் ஆப்தா நன்றாக அடையப்பட்ட வித்யா புரியுறதா சோ சமாப்த வித்யன மயா இந்த மாதிரி நன்றாக அடையப்பட்ட அந்த வித்தையோடு இருக்கின்ற என்னால் ஹி பேசபுல இருக்கு மகர்ஷியானவர் குரு குருதக்ஷிணாயை விஜாபிதகா குரு தட்சிணா உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டார் சரியா மயா விஜ்ஞாபிதா தான் மெயின் சென்டென்ஸ் விஜ்ஞாபிதகா அபூத்து அபூத்துங்கிறது லுங்குல இருக்கு இந்த மாதிரி கேட் கே கேட்கப்பட்டவராக அந்த முனிவர் இருந்தார் அந்த என்னோட குரு இருந்தார் சஹா சகிறது அந்த குருக்கு போறது சஹ சிராய பலகாலமாக அஸ்கலித உபசாராம் தாம் பக்திம் கொஞ்சம் கூட ஒரு ஸ்கலனமே இல்லாம ஸ்கலிதம் அப்படின்னா நழுவி விழருது சோ அஸ்கலிதா உபசாரகா எஸ்யாகா தாம் அப்படிப்பட்ட பக்தி பக்தி அப்ஜெக்டிவா போகுது பக்திங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம் தாம் பக்திம் அந்த பக்தியை அந்த பக்திக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா அஸ்கலித உபசாராம் பக்தி ஸோ வந்து ஸ்கலனமே இல்லாத ஒரு அனுபருத்தியோட இருக்கின்ற அந்த பக்திய ஏவ அந்த பக்தியையே புரஸ்தாத்து முன்னாடியாக வைத்துக்கொண்டு அக்ரதகா அகனையது அப்படின்னா வேற எதுவும் எனக்கு வேண்டாம்பா நீ கொடுக்கற அதாவது இந்த ஸ்காலர்ஷிப்லாம் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் தான் ஸ்காலர்ஷிப் இப்ப இப்ப நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் இன்சென்டிவ் குழந்தைகள் அவளுக்கு பிஹேவியர் அவார்டு எல்லாம் கொடுக்கறாள் அந்த காலத்துல என்ன அப்படின்னா வெல் பிஹேவ்டு நல்ல புத்திசாலியா இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போ இப்போ புதுசா யாரும் எதுவும் கொண்டு வரல இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே இருந்தது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்களுக்கு ஃபீஸ் கிடையாது என்னெல்லாம் இல்லையா அது அந்த காலத்துலயே இருந்தது இல்லையா இப்போ நம்ம வந்து பரிசு கொடுக்கறோம் அவளுக்கு இன்சென்டிவ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுக்குறோம் இது வந்து அப்போ என்ன அப்படின்னா அவ காமிக்கிற அந்த குருபக்தி

சிராய அஸ்கலித உபச்சார்கிறது பக்திமுக்கு போறது பக்திங்கிறது ஸ்திரீலிங்கம்னால அஸ்கலிதா உபசாரா சரியா அஸ்கலிதாங்கிறது பிரமாத ரஹிதா ஸ்கலனம்னா தடுமாற்றம்னு அர்த்தம் தடுமாறம் தடுமாற்றம் வந்தா என்ன ஆகும் மிஸ்டேக் வரும் இல்லையா சோ அந்த அந்த மிஸ்டேக்கே வராம பிரமாத ரஹிதா அஸ்கலிதா உபச்சாரா அப்படின்னா அனுபருத்தி கன்சிஸ்டண்டா அனைத்தி வரைக்கும் தப்பு பண்ணல இன்னைக்கு தான் பண்ணேனாலும் அது தப்பு தான் இல்லையா அஸ்தலித உபசார எஸ்யாகா அந்த பக்திக்கு போறது பக்தி மேவ அகணையது அகனையதுங்கிறது கன உங்களுக்கு லங்கு பிரதம புருஷ ஏகவசனம் புரஸ்தாத்துங்கிறது அவ்வயம் அண்ட் இட் இஸ் அக்ரதங்கிற அர்த்தத்துல வரும் சோ உன்னோட பக்திய முன்னாடி நான் வச்சு விட்டேன் எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னா கொஞ்சம் கூட தவறே பண்ணாம கன்சிஸ்டன்ட்டா நீ ஓவர் த இயர்ஸ் என்கிட்ட பக்தி பாவத்தோட இருக்கியோனோ அத முன்னு வச்சுட்டு அதை முன்னு வச்சதுனால எனக்கு அதுக்கு ஈக்குவலா வந்து எந்த குரு தட்சணையும் வாண்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற குரு தட்சிணையே வாண்டான்னா இப்ப ஏன் இங்க வர அப்படின்னு கேள்வி நிற்கும் அது என்னங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார் சரியா சோ வந்து சாப்த வித்யேன மயா மகர்ஷி விஜாபிதோ அபூத் குரு தட்சிணாயை சமய சிராய அஸ்கலிதோபாராம் தாம் பக்திமேவ அகணைய புரஸ்தாத் சரியா இருக்கா இதை நிறுத்திக்கலாமா கிளாஸ் ஆ ஆ